கைச்சினத்துக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கூட்டணியை தான் வெற்றி பெற வைக்கணும். நம்முடைய வேட்பாளர் இளங்கோவன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எதிர்த்து நீக்கக்கூடிய வேட்பாளர் அத்தனை பேரும் டெபாசிட் போகணும் என்ற அந்த உறுதி கூட வந்திருக்கிறீங்க, அது நல்லா தெரியுது. வெற்றி உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் நான் வந்து உங்களிடத்துல ஓட்டு கேட்க வேணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமை. நானும் வர வேண்டாம்னு நினைச்சு பார்த்தேன். நீங்க நாளைக்கு கேட்பீங்களே ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்னு நீங்க உரிமையோட என்னிடத்துல கேட்பீங்க. ஆக அதுக்காகவே உங்களை தேடி நாடி நான் வந்திருக்கிறேன் இப்போ. காரணம், இது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் என்பது எந்த சூழ்நிலையில் வந்திருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த இடைத்தேர்தல் என்பது ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள்லாம் நம்முடைய அணியின் சார்பில், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நின்ற நம்முடைய திருமகன் ஈவேர் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு, 9000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்திற்கு அனுப்பிச்சு வச்சிங்க. நீங்க எந்த நம்பிக்கையோடு அனுப்பிச்சிங்களோ அந்த நம்பிக்கையோடு அவரும் சட்டமன்றத்தில் வந்து பணியாற்றினார். ரொம்ப அமைதியாக இருந்து, ஆனால் அதே நேரத்தில் அழுத்தமாக பிரச்சனைகள் எடுத்து சொல்லி இந்த தொகுதி மக்களுடைய குறைகள் என்ன, இந்த தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை சட்டமன்றத்தில் எடுத்து பேசுனது மட்டும் இல்லை, முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்னையும் அடிக்கடி அவர் வந்து சந்திப்பார். அதேபோல அமைச்சர் பெருமக்களையும் வந்து சந்திச்சு என்னென்ன குறைகள் என்னென்ன பிரச்சனைகளாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு உரிமையோடு கேட்டு அதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு பணிகளை அவர் செஞ்சார். அந்த பணிகளெல்லாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் திடீர்னு 46 வயசு உடைய ஒரு இளைஞன் நம்முடைய திருமகன் ஈவர் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி நமக்கு கிடைச்சது. அவரை பெற்றெடுத்த அவருடைய தந்தை இன்றைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய ஈவிகே சிலங்கோவன் அவர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்திற்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தொகுதிக்கே ஒரு பெரும் இழப்பாக அமைஞ்சிச்சு. அதிர்ச்சிக்கு ஆளானீங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்பே ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டுடுச்சு. அந்த இடைத்தேர்தலில் வேட்பாளராக இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவர் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஒரு முன்னோடிகளில் ஒருவராக, தலைவர்களில் ஒருவராக இருந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஈவிகே சில இடத்துல வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய வேட்பாளர் இளங்கோவனர்களை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே வரியில் சொல்லணும்னா, பெரியாருடைய அந்த குடும்ப வாரிசு ஒருவராக இருக்கக்கூடியவர். தந்தை பெரியாருடைய அண்ணன் மகன் ஈவிகே சம்பத் அவர்கள். ஈவிகே சம்பத் அவர்கள் அண்ணா அவர்களால் சொல்லின் செல்வர் என்று பாராட்ட பெற்றவர். நாடாளுமன்றத்திற்கு சென்று அழுத்தமாக ஆணித்தரமாக பேசியவர். அவர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாருன்னு சொன்னீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் திரளுவார்கள். அந்த அளவிற்கு அழகோடு பேசக்கூடியவர். சொல்லின் செல்வர் என்று ஒரு மிகப்பெரிய பட்டத்தை பெற்று தமிழ்நாட்டிலே வளம் வந்தவர். அவருடைய அருமை மகன்தான் நம்முடைய ஈவிகே சிலங்கோவன் அவர்கள். ஆக சம்பத் மைந்தனுக்கு கலைஞர் மைந்தன் ஓட்டு கேட்க வந்திருக்கிறான். அதான் இதான் வரலாறு, இதான் பாரம்பரியம்.
ஆக அப்படிப்பட்ட பெரியார் குடும்பத்தில் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய வேட்பாளர் ஈவிகே சுலங்கோமன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு கேட்பதற்காக உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் உற்று பார்க்கிறேன். இந்த பகுதி என்பது சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியாக இந்த பகுதி விளங்கி கொண்டிருக்கிறது. அதேபோல் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. ஆக அந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்கள் கலைஞருக்கு பக்கபலமாக, கழகத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதேபோல் அருந்ததல் சமுதாயத்தை சார்ந்த மக்களும் அதே உணர்வோடு இருக்கக்கூடிய என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னா, சிறுபான்மை மக்களுடைய காவல் அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவதெல்லாம் செயல்பட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இப்பவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சிறுபான்மையினருக்கு மாபெரும் துரோகத்தை இழைத்த ஒரு கட்சியாக இருப்பது நம்ம எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து தேர்தல் வந்த காரணத்தினால சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் செஞ்சோம்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சொல்கிறோம், சிறுபான்மை சமுதாயத்தில் இந்த மக்கள் நிச்சயம் நம்ப மாட்டார்கள் என்பது மிக தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். வேற ஒன்றும் வேண்டாம், குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மையினுடைய மனசில் அச்சத்தை ஏற்படுத்திய ஆட்சி எது? மத்தியில் இருக்கக்கூடிய, ஒன்றியத்தை ஆளக்கூடிய, மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அந்த சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதை ஆதரிச்சு ஓட்டு போட்ட கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக கட்சி தான். ஆக மாநிலங்களவையில் சிஏக்கு ஆதரவாக அதிமுகவை சார்ந்த 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போடாமல் தடுத்திருந்தால் அந்த சட்டமே நிறைவேறியிருக்காது. ஆனால் அதை ஆதரித்து ஓட்டு போட்ட காரணத்தினால தான் மாநிலங்களவையில் அந்த சட்டம் நிறைவேறுச்சு. அந்த சட்டத்தை எதிர்த்து ஓட்டு போட்டது திமுக, நீங்க மறந்துடக்கூடாது. திமுக உறுப்பினர்கள் அத்தனை பேரும், அதே போல நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை எதிர்த்து ஓட்டு போட்டார்கள். அதிமுக உறுப்பினர்கள் மட்டும் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் அந்த சட்டம் நிறைவேறிக்காது, தோற்று போயிருக்கும். எனவே அந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்ட அதிமுகவுக்கு நீங்கள்லாம் பாடம் புகட்ட போறீங்களா இல்லையா? அப்படி பாடம் புகட்டுனா கை சின்னத்துக்கு தானே ஓட்டு போடணும், இலங்கை உணர்வுல தானே வெற்றி பெற வைக்கணும். முடிவெடுத்துட்டீங்களா? நிச்சயமா? உறுதியா? நம்பலாமா? நன்றி நன்றி. ஆகவே அந்த உணர்வோடு நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அதோடு நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் சென்று நேரடியாகவே நாங்கள் கையெழுத்து வாங்கணும், கையெழுத்து வாங்கணும். அந்த கையெழுத்து வாங்கி அதை கொண்டு போய் குடியரசுத் தலைவரிடத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சோம். இதெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. ஆகவே உங்களுக்காக ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உங்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு பேரியக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த வட்டாரத்தில் தோல் 11 தொழில் அதிகமாக ஈடுபடக்கூடிய மக்கள் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறீங்க.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் பதனிடக்கூடிய மையங்களில் ஈரோடு ஒரு முக்கியமான பகுதியாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துட முடியாது. அதனால் தான் காலணி உற்பத்தியில் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னணியில் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக அளவிலான காலணிகள் தோல் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைந்துள்ள மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. 2025 காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் 20,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் 2 லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது நோக்கமாக கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கொள்கை வகுத்திருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதேபோல அருந்ததியருடைய நலன் கருதி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைஞர் தலைமையில் நடைபெற்றப்போ 2009 இடஒதுக்கீடு அருந்ததிற்கென்று தனியாக 3% இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கலைஞர் முடிவு செஞ்சார். முடிவு செஞ்சு அது சட்டமன்றத்தில் மசோதாவாக கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்முடைய தலைவர் கலைஞர்களுக்கு உடல் நலிவு ஏற்பட்டு முதுகலை ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்துக்கிட்டு அவரால் கொஞ்ச காலம் எந்த பணியும் செய்ய முடியாது, நடக்க முடியாத நிலை ஏற்பட்டு ஓய்வெடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். ஆனால் சட்டமன்றத்தில் இந்த மசோதா வரப்போகுது. கலைஞர் அவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தார். அந்த சட்டமன்ற மசோதா வர்றப்போ நான் சட்டமன்றத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணார். ஆனால் மருத்துவர்கள் தடுத்துட்டாங்க போகக்கூடாதுன்னு. ஆக போகக்கூடாதுன்னு மருத்துவர் தடுத்த காரணத்தினால அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த என்னை அழைச்சு என்னால் சட்டமன்றத்துக்கு வர முடியாதுல ஏற்பட்டு போச்சு. இன்னைக்கு அருந்ததிற்காக இடஒதுக்கீடு 3% இடஒதுக்கீடு சட்ட மசோதா சட்டமன்றத்தை நிறைவேற்றணும், என் சார்பில் நீ தான் போய் நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள். அவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் நான் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்கு பிறகு ஏகமனதாக அந்த சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆக இன்றைக்கு இடஒதுக்கீடு 3% அருந்ததிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சட்டத்தை மசோதாவை கொண்டு வருவதற்கு கலைஞர் காரணமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு சட்டமன்றத்தில் அதை முன்மொழிந்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது என்ன இன்னைக்கு நான் பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் இன்றைக்கு எண்ணற்றவர்கள் மருத்துவர்களாக இன்ஜினியர்களாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு அருந்ததி சமுதாயத்திற்கும் உருவாக்கப்பட்டிருக்குன்னா அந்த 3% இடஒதுக்கீடு பொறுப்பில் இருக்கக்கூடிய டிஜிபியை குட்கா வழக்கில் சம்பந்தப்பட்டு இன்றைக்கு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலை
நிறைவுற்ற மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய செய்தியை கூட மூடி மறைச்சாங்க. ஒருத்தர் வந்து வெளியே வந்து என்ன சொன்னாங்க, அம்மா சாப்பிட்டாங்க, அம்மா ஜூஸ் குடிச்சாங்க, அம்மா டிவி பார்த்தாங்க, இதுதானே சொன்னாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு மறைந்து போனார். அவர் உயிருக்காக போராடி கொண்டிருந்த போது, மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த போது, அரசின் சார்பில் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் காலையிலும் மாலையிலும் வந்து அஃபிஷியலாக செய்தி சொல்லுவாங்க, முதலமைச்சருடைய உடல்நலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதான் சட்டம், அதான் மரபு. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதுதான் நடந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்போ, சீரியஸாக இருக்கிறப்போ அந்த செய்தியை கூட மூடி மறைச்ச கொடுமைக்காரர்கள் இவர்கள். அவர் எப்படி இறந்தார் என்பதையே நாங்கள் சொல்லலை, திமுக காரன் சொல்ல, காங்கிரஸ் கட்சிக்காரன் சொல்ல, அந்த கட்சியை சார்ந்த, அந்த கட்சியில் முதலமைச்சராக இருந்த, துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தமே நடத்தினார. அம்மையார் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு முன்னிலை போய் பக்கத்துக்கிட்டு தர்ம யுத்தம் நடத்தினார, யாகம் பண்ணார, யோகம்லாம் பண்ணார். அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னு யார் சொன்னது? நாங்களாம் சொன்னோம், நாங்கள் சொல்ல, அவங்களே சொன்னாங்க. அதற்கு பிறகு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் நடந்துச்சு. அந்த விசாரணை கமிஷன் அமைச்சு 4 வருஷம் ஆச்சு. ஏதாவது உண்மை நல்ல முதல்ல வந்துச்சா, ஏதாவது செய்தி சொன்னாங்களா, அந்த கமிஷன் என்ன விசாரிச்சது அப்படிங்கிற விளக்கம் வந்துச்சா, வரலையா? நாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் விசாரணை கமிஷன் முடிச்சு என்ன நிலை என்பதை மக்களிடத்தில் விளக்கி இருக்கிறோம். இதான் நிலை. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஓய்வுக்காக அடிக்கடி கொடநாடுக்கு போவாங்க. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடநாடு பெரிய பங்களா அது, அங்கே தான் போய் ஓய்வு எடுப்பாங்க அவங்க அடிக்கடி. ஆக அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற போது அந்த கொடநாடு பங்களா அளவில் நடந்த கொலையும் கொள்ளையும் செய்திகள் என்ன ஆச்சு, அதை பற்றி விசாரணை வேண்டும்னு சட்டமன்றத்தில் பலமுறை நாம் கேட்டோம். அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பற்றி கவலைப்படலை. அதற்கு பிறகு நீதிமன்றமே தலையிட்டு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் அது வேகம் எடுத்திருக்கிறது. தன்னை வளர்த்த, தன்னை ஆளாக்கிய, தாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட அம்மையார் ஜெயலலிதாவின் வீட்டிலேயே கொள்ளையடித்தவங்க அவங்க, அந்த கொடநாட்டிலேயே கொள்ளையடித்தவங்க அவங்க, கொலை செஞ்சிருக்கிறவங்க அவங்க. அந்த விவரம்லாம் விரைவில் வரப்போகுது. அதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் உறுதியாக சொல்கிற அத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி போடுறது தான் நம்முடைய கடமையாக இருக்குது. இவ்வளோ அக்கிரமத்தை பண்ணிட்டு எவ்வளோ தைரியமாக சுதந்திரமாக இன்னைக்கு நாட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு அந்த அம்மா பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே இந்த நிலையில தான் நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை சொன்னதோ அத்தனை உறுதிமொழிகளையும் நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம், 100% நிறைவேற்றிட்டோம்னு சொல்ல விரும்பலை, தயாராகவும் இல்லை, அப்படி சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பலை. 85% நிறைவேற்றிருக்கிறோம். இந்த 1.5 வருஷத்தில் 2 வருஷத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக செஞ்சுருக்கிறோம். எவ்வளோ நிதி பற்றாக்குறை, கஜானாவையே காலி பண்ணிட்டு போயிருந்தீங்களா, கொள்ளையடிச்சிட்டு போயிருந்தீங்களா? இந்த சூழ்நிலையிலும் சொன்ன திட்டங்களை மட்டும் இல்லை, சொல்லாத திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றலையா? இந்த லட்சணத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லிட்டு போயிருக்கார், எல்லா இடத்துலையும் என்ன சொன்னாருன்னா, திமுக ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலைன்னு. நீங்கள் எதை செய்யலையோ அத்தனையும் செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி. கலைஞர் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோன்னாரு. நான் சொல்கிறேன், கலைஞருடைய மகன் சொல்கிறேன், சொன்னதை மட்டும் இல்லை, செய்வது மட்டும் இல்லை, சொல்லாததையும் செய்வோம். சொன்னதை செய்கிறது கலைஞர் பாலிசி, சொல்லாததையும் செய்கிறது தான் ஸ்டாலின் பாலிசி. ஒரே ஒரு திட்டம் பேலன்ஸ் இருக்கு, 1000 ரூபா.
மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்க மறந்தாலும் நாங்க மறக்க மாட்டோம். மனசுல வச்சுங்க, 5 வருஷம் எங்களுக்கு டைம் இருக்கு, ஆனா 5 வருஷம் எடுத்துக்க மாட்டோம். இந்த 3 வருஷத்துல முடிக்கிற மாதிரியான்னு பாருங்க. சொல்றது யாரு? சாதாரண ஸ்டாலின் இல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பாருங்க, மார்ச் மாசம் பட்ஜெட்டு 2nd வாரத்தில் வரப்போகுது. பட்ஜெட் அன்னைக்கு தேதி அறிவிக்க போறமா இல்லையான்னு பாருங்க. சும்மா சொல்லிட்டு போயிட மாட்டேனா? ஆகவே எதுவாக இருந்தாலும், எந்த திட்டங்களாக இருந்தாலும், அதை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு நம்முடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடனே இதே ஈரோடு மாநகராட்சிக்கு 300 கோடியில் நிதி ஒதுக்கீடு செஞ்சு பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அந்த பணிகள் எல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆக மேலும் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அந்த ஸ்கீம் எல்லாம் போடப்பட்டிருக்கு. தேர்தல் வந்துவிட்ட, இடைத்தேர்தல் வந்து திடீர்னு வந்துவிட்ட காரணத்தினால இப்போ அந்த பணிகளை வேகப்படுத்த முடியல, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது விதிமுறை, தேர்தல் விதிமுறைப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் முடிஞ்ச கையோடு அந்த பணிகளை எல்லாம், அது மாநகராட்சி இப்போ யார் கையில் இருக்குது தெரியுமா? நம்ம நேரு கையில் இருக்கு. அவர் தான் துறைக்கு அமைச்சர். அவர் எவ்வளோ ஸ்பீடாக இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக தேர்தல் முடிந்த கையோடு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய 300 கோடி திட்டமாக இருந்தாலும் சரி, புதிதாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு 400 கோடி ஒதுக்கீடு செஞ்சு அதற்குரிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் உடனடியாக விரைவில் நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதிய நம்பிக்கை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி. ஆகவே நான் உங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், தந்தை பெரியார் பிறந்த மண் இந்த மண், அறிஞர் அண்ணா வாழ்ந்த மண் இந்த மண், நம்முடைய தலைவர் கலைஞருடைய குருகுலம் இந்த மண், ஆக அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மண் இந்த மண். ஆக அந்த மண்ணுக்கு நீங்கள்லாம் பெருமை தேடித்தர தந்தை பெரியாருடைய குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஈவிக்க சிலங்கோபன் அவர்களுக்கு கை சின்னத்தில் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களையெல்லாம் பணிவோடு தொட்டு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.